ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் ப்ளாக் தான். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு போகணும், அதுக்கு முன்னாடி பைபிள் ரீடிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து வீட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போகிறேன். ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியறதில்ல, எல்லாமே ஈவினிங் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ காலையிலே கொஞ்சம் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரூமில் எங்களோட பேகெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுருவேன். நம்ம கொண்டு போக வேண்டிய லேப்டாப், அதுக்கு உண்டான சார்ஜர், மவுஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டு, வாட்டர் பால்ஸையும் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு எதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போகும்போது சில டைம் பாட்டில் மிஸ் பண்ணிவிடுவேன், சில டைம் ஏதாவது மவுஸை மிஸ் பண்ணிவிடுவேன், சார்ஜர்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் அதுக்கு முந்தின நாள் நைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரவுட்ஸ்க்காக வந்துட்டு நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ ஒரு நாள் அப்படியே வெளியிலேயே வச்சாச்சு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா முழக்கட்டி இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்குக்காக ரெண்டு பேருமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மீதி இருந்தது அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட போகிறேன். இதில் ஒரு தோசை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக ரெடி பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ்க்கு நான் இந்த வாட்டி போட்டது வந்து பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சென்னா வந்து ஊற வச்சுருந்தேன். எல்லாமே ஒரு ஒரு கை தான் போட்டிருந்தேன், சும்மா ஒரு ரெண்டு குழிக்கரண்டின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அளவு போட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்ம இது கடையில் வாங்குறத விட வீட்லேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து கடையிலேருந்து வாங்கும்போது வந்து அவங்கக்கிட்ட உடச்சே கேட்டிருந்தேன், உடச்சே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல பிஞ்சு காயாக இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டே செஞ்சிடணும், இல்லை முத்தின மாதிரி ஆகிடும். சரி, இந்த வீக்கெண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் தான் வந்து தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பீர்க்கங்காய் வந்து நல்லா கூட்டு பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லா காயை விட இந்த சவு சவுல பண்ணுறது, சொரக்காய், புடலங்காய் இதிலெல்லாம் பண்ணுறதை விட இந்த பீர்க்கங்காயில் செஞ்சு சாப்பிட்ற அந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ சைட் பை சைட் வந்து காயெல்லாம் வெட்டிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையிலே டீ போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து டீயை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்ஷன் மாதிரி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, டீயோட அடிக்ஷன் மாதிரி. முன்னாடிலாம் டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன். இப்போ அது ரெகுலராக ஹஸ்பண்ட்க்கு போடும்போது சரி நம்மளுக்கும் ஒரு கப் போடலாம் போடலான்னு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி இப்போ வந்து ஈவினிங் 4 o'clock ஆனால் இல்லை 5 o'clock ஆனால் அது குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நானே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் காலையில் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் டீ போட்டேன். ஸோ டீ போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பேனும் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. அந்த மீன் டைமில் வந்து இங்கே வெண்டைக்காவும் நான் வந்து இன்றைக்கி பொரியலுக்காக வெட்டி வச்சுட்டேன், அது கூடவே வந்து பீர்க்கங்காவும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ரைஸ் காலையில் எழுந்த உடனே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ வந்து இண்டக்ஷனில் வந்து ரைஸை வந்து போட்டாச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடும். இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கூட்டும், ஒரு பக்கம் வந்து பொரியலும் செஞ்சிட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு உண்டானது எல்லாமே ரெடி ஆகிடும். அப்புறம் காலையில் வந்து கார சட்னியும் தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டக்கு டக்குன்னு ஒரு 1 hour, 1 hour and 15 minutes முடிச்சிடலாம். ஸோ பீர்க்கங்காய் கூட்டு நான் எப்படி வைப்பேன்னா, பருப்பு வந்து வெறுமையாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பருப்பு ஒரு சைடு நல்லா வேக வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து இந்த கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூட பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறமா தண்ணியோடையே நல்லா சேர்த்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேன், மீதி இருந்தால் நைட்டுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அது நல்லா வெந்துட்டுருக்கிற போதே வந்து ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. நான் கொஞ்சம் புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டு இதில் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பும் கொடுத்தாச்சு. ஸோ கூட்டு வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இந்த மிட் மார்னிங் ஸ்நாக்குக்காக வந்து இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் போல் சால்ட்டு, பெப்பர், அது கூடவே வந்து கொஞ்சம் லைம் போட்டுட்டு பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆற வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிளம்பும் போது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் எதையுமே மறக்காமையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஆம்லா ஜூஸ் வந்து ரெகுலராகவே எடுக்கிறோம் ரெண்டு பேருமே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போல் நெல்லிக்காய்,
ஒரு ரெண்டு நெல்லிக்காய், அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஜூஸ் எடுத்துட்டு அதில் உப்பு மாத்திரம் சேர்த்துட்டு லெமன் புழிஞ்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே குடிச்சிருவோம். ஸோ வந்து நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் குடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் எனர்ஜியாகவும் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆம்லா. அது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதை வந்து இப்போ ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையிலுக்கு வந்து கார சட்னிக்கும் சைட் பை சைட் வதக்கி வச்சுருந்தேன், அதையும் மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அவங்க அவங்களோட வேலைகளெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ நான் இங்கே குக் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் பொரியலும் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிர்ச்சி, கொஞ்சம் போல் பூண்டை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருப்போம்ல அதில் ஆட் பண்ணிவிடுவேன். அது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல்லோடு நல்லா இருந்தது. அன்றைக்கி என்னமோ வெண்டைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் நிறைய தான் செஞ்சேன், ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சைட் பை சைடு இங்கே கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து சைட் பை சைட் பாத்திரமும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து ரெண்டு பேர் ஹெல்ப் இல்லாமல் எல்லா வேலையும் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு 7:15 போல் அப்படி தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி குக் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:20 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி அயன் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா அயன் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி பாக்ஸ்லாம் எல்லாத்தையும் லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போய் ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். 9:20, 9:30 வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவோம். ஸோ டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் வே அப்படின்லாம் நான் சொல்லலை, நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டில் 3 டைமே சமைக்கணும். ஸோ மத்தியானம் வந்து ரைஸ் வச்சோம் அப்படின்னாலும் அதே இதை மிச்சம் வச்சுட்டு நைட்டு சாப்பிட மாட்டோம். ஸோ நைட் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம டிஃபன் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ 3 வேலையும் குக் பண்ணணும், ஆஃபீஸ் வேலையும் கவனிச்சிக்கணும். அதுக்கு சைட் பை சைட் வந்து யூடியூப்பும் இருக்கும். நம்ம டெய்லியுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றனால டெய்லியுமே அதுக்கான வேலைகள் நம்ம பண்ணணும். ஒரு லாங் வீடியோ இல்லை 2 லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா டெடிக்கேட்டடாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்த தான் நான் நினச்சிப்பேன். டைம் வந்து யாருக்காகவுமே நிற்கவே போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ இவ்வளோ கோடி கோடி பணம் கொடுத்தாலுமே அது யாருக்காகவும் வெயிட் பண்ண போகிறதே இல்லை. நம்ம பழமொழி கூட கேட்போம் இல்லையா, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே யாருக்காகவுமே வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் இந்த 24 மணி நேரம் அப்படின்றது. ஸோ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். ஸோ இதை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு ஒரு மேரிட் கேர்ளாக, ஒரு விமனாக, ஒரு ஒய்ஃபாக, ஒரு ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வீட்டை கவனிச்சிக்கிற மாதிரி நம்ம ஃபேமிலியை கவனிச்சிக்கணும், நம்மளை நாமளே பார்த்துக்கணும், ஒரு செல்ஃப் கேரும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்குது. இது பண்ணால் தான் ஆரோக்கியம், இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியம், இதெல்லாம் பண்ணால் தான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். டைமெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போய் சுறுசுறுப்பாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே வந்து அது ஒரு பெரிய ஆரோக்கியம் அப்படின்னு நான் வந்து எப்போவுமே நினச்சிருக்கேன். அதுக்காக வந்து எனக்கும் லேசியாக இருக்காதா, இல்லை வந்து எப்போவுமே நான் வேலை பார்த்துட்டே இருப்பேனா, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேனா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எனக்கும் சில டேஸ் வந்து வேலையே செய்ய பிடிக்காது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் எதுவுமே செய்ய மாட்டேன், அமைதியாக போய் உட்காந்துருவேன். சில டைம் ஃபோன் தான் பார்க்கணுன்னு தோணும், சில டைம் பாட்டு கேட்டால் நல்லாயிருக்குன்னு தோணும், சில டைம் தூங்குனா நல்லாயிருக்குன்னு தோணும். அதை தோணும்போது பண்ணிடுவேன். ஆனால் மற்ற நேரம் வீடையும் சரி என் ஃபேமிலியும் சரி கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு எப்போவுமே நான் நினச்சிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கும் என்னை வந்து விட்டுட்டு அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து இந்த பீன்ஸ் ரைஸ் நான் வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதை ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காக இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நான் அன்றைக்குமே கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பீன்ஸ் ரைஸ்லாம் வந்து நம்ம பீன்ஸ் பொரியல்னு செஞ்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி குழம்பு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
சரி இந்த மாதிரி ரைஸாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஆயிரும், பீன்ஸும் நிறைய குவான்டிட்டியில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரைஸ் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது. கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் நூக்கல்லாம் இருக்கும் பாருங்கள், அதுலேயுமே நம்ம ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கத்திரிக்காயிலலாம் கூட நான் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன், பீட்ரூட்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி செய்யும்போது ஒன் பாட் ரெசிபி மாதிரியும் ஆகிடும். அண்ட் வந்து நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறனால காய்கறியும் டக்கு டக்குன்னு காலியாகிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பசங்க சாப்பிடல இல்லை யாராவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்கறி நிறைய சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் வந்து பீன்ஸ் ரைஸ்க்கு வந்து பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேனில் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த வேக வச்சிருக்கிற அந்த பீன்ஸையும் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 20-30 நிமிஷம் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருப்பேன், காஞ்ச மிளகாவோடு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் உப்பும் சீரகமும் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீன்ஸ் வேக வச்சு நம்ம வந்து தாளிச்சிட்ருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே கொட்டிடலாம். நம்ம பீன்ஸ் பருப்பு உஸ்லிக்கு வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி உதிரி உதிரியாக ஆக்கிட்டு பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பாப்கார்ன் மாதிரி நம்ம வந்து உதிரி உதிரியாக வந்துடும். அந்த கடலைப்பருப்பு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் இந்த பீன்ஸோடு அப்படியே கலந்து சூப்பராக வந்துடும். நான் இதில் வந்து தேங்காயும் அரைச்சி போட்டிருந்தேன். ஸோ தேங்காயோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து கடைசியில் நம்ம பேக் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன் குட்டியாக வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாதம் வந்து மத்தியானம் வரைக்கும் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் டிப் கிடையாது. நான் சாதத்தை வேக வச்சு குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கரண்டி போட்டு எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மூடி போட்டு பேக் பண்ணுறது தான். அது மத்தியானம் வரைக்குமே உதிரி உதிரியாகவே இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பீன்ஸ் ரைஸ்க்கு வந்து ப்ரான் ஃப்ரை தான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அந்த காம்பினேஷனுமே நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சி யூ ஆல், பை பை. Bye.